யுத்தத்தின் உச்சம். யுத்த களத்தில் நிற்கும் யுத்த வீரன் ஆண்டவராகிய இயேசு வருகிறார். நீங்கள் ஆயத்தமா? கடைசி காலத்தை சந்திக்க ஆயத்தப்படு. A very special welcome to all Angel TV viewers watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஏஞ்சல் டிவி நேயர்களையும் நான் சிறப்பாய் வரவேற்கிறேன். This program is called Prepare to Meet the End Times. இந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் கடைசி காலத்தை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். Its purpose is to make us all aware and to prepare for the end times. கடைசி காலத்தை குறித்த ஒரு ஆயத்தத்தையும் விழிப்புணர்வையும் இந்த நிகழ்ச்சி நமக்கு ஏற்படுத்துகிறது. In today's message, I want to talk about an evil heart and anger. இன்றைய செய்தியிலும் ஒரு பொல்லாத இருதயம் மற்றும் கோபத்தை குறித்து உங்களிடம் பேச விரும்புகிறேன். Let's turn to the book of Jeremiah chapter 18 and read verse 12. எரேமியா 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். Remember that God was using Jeremiah to tell them of his warnings. அவருடைய எச்சரிக்கையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படி தேவன் எரேமியாவை பயன்படுத்தி கொண்டிருந்தார் என்பதை நினைவு கூறுங்கள். And they said that it's hopeless. So we will walk according to our own plans, and we will everyone obey the dictates of his evil heart. ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். After reading this scripture, I thought that the people were saying to Jeremiah, forget what you're saying to us. இந்த வேத பகுதியை வாசித்து விட்டு நான் நினைத்தேன், அந்த ஜனங்கள் எரேமியாவை பார்த்து நீ சொன்ன காரியங்களை எல்லாம் மறந்துவிடு என்று தான் சொல்லுகிறார்கள் என்று. You have no hope of reaching us and we don't want to hear about God. இனியும் எங்களை சந்திப்பதற்கு உன்னிடத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லை, நாங்களும் தேவனை குறித்து கேட்க தயாராக இல்லை. We will continue to live our lives in sin. நாங்கள் தொடர்ந்து பாவத்திலேயே வாழ்வோம். Is this what it means to have an evil heart or an evil inclination? ஒரு பொல்லாத இருதயம் அல்லது ஒரு பொல்லாத இருதய சிந்தை என்று சொல்லும் பொழுது அது இதுவாகத்தான் இருக்குமோ? It may be so and it may be not. அப்படி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். Was the people's desire to follow their own devices and imagination the result of hopelessness? ஒருவேளை அந்த ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய இருதயத்தின் சிந்தையின்படியே விருப்பத்தின்படியே திரும்ப விரும்பினது நம்பிக்கையில்லா நிலைமை நிமித்தமா? What brought the people to the state of hopelessness? இந்த நம்பிக்கையற்ற நிலைக்கு அவர்களை தள்ளினது எது? That it was pointless to follow God. இனி தேவனை பின்பற்றுவதில் எந்த பிரயோஜனம் இல்லை என்ற சிந்தை. The Hebrew word for evil is ra, which is the root meaning to be broken. பொல்லாப்பு என்ற வார்த்தை எபிரேயத்தில் ரா என்றிருக்கிறது. அதனுடைய அடிவேர் பொருள் உடைக்கப்படுவது என்ற அர்த்தம். The people of Israel could have been saying that they will follow their imaginations because of their broken heart. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய முறிந்து போன இருதயங்களின் நிமித்தம் தங்களுடைய சொந்த வழிகளிலே நடக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கலாம். They had reached a point in their life because God had not done what they asked him to do. அவர்கள் எதை தேவனிடத்திலே கேட்டார்களோ அதை தேவன் செய்யாதது நிமித்தமாய் அவர்கள் வாழ்க்கையின் இந்த கட்டத்தை அடைந்திருந்தார்கள். So they said within themselves, there is no hope, so why should we follow? ஆகையால் தான் அவர்கள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள், இனி எந்த நம்பிக்கையும் இல்லை, நாங்கள் ஏன் தேவனை பின்பற்ற வேண்டும்? Did you ever felt a broken heart because God did not do what you wanted him to do? தேவன் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்களோ அதை தேவன் செய்யாது போனது நிமித்தமாய் உங்களுடைய இருதயம் எந்த சூழ்நிலையாகிலும் முறிந்து போனதா? Is it a result because God did not provide for your healing, did not provide for your financial needs, did not provide for your relationship? உங்களுக்கு சுகம் தராதது நிமித்தமா, அல்லது பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படாதது நிமித்தமா, அல்லது உங்களுடைய உறவுகளின் பிரச்சனை கர்த்தர் தீர்த்து வைக்காததினாலா இந்த விளைவு உங்களுடைய வாழ்க்கையில நேரிட்டது? So the temptation is so great to go back following the imaginations of our evil broken heart because we felt abandoned by God. நம்முடைய முறிந்து போன பொல்லாத இருதயத்தின் கற்பனைகளுக்கு நேரே நாம் திரும்ப வேண்டும் என்கின்ற சோதனை நம்முடைய வாழ்க்கையில பெருகினதற்குண்டான காரணம் தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்கின்ற சிந்தையே. You may be one of these people, people in prison, people going through a divorce, people with terminal cancer. நீங்கள் ஒருவேளை சிறையில் அடைக்கப்பட்டவராக இருக்கலாம், அல்லது மரணத்துக்கு ஏதுவான வியாதியை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது திருமண விலக்கின் நேராக உங்களுடைய வாழ்க்கை நடந்து போய் கொண்டிருக்கலாம். They may have been felt cheated because God did not provide. தேவன் தேவைகளை சந்திக்கவில்லையே, இடைபடவில்லையே என்கின்ற எண்ணத்து நிமித்தமாய் அவர்கள் ஒரு ஏமாற்றத்தில் இருப்பார்கள். Hopelessness comes to influence us because we have allowed to be ungrounded in the word of God. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் கட்டப்படாததன் நிமித்தமாகவே நம்பிக்கையற்ற நிலைமை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக உட்பிரவேசிக்க தொடங்குகிறது. We then allow the situation to consume us by letting our emotions of uncertainty to take control. காரியங்களின் அனிச்சய தன்மை நம்மை கட்டுப்படுத்த நாம் இடம் கொடுத்ததினாலேயே இந்த சூழ்நிலைகளை நம்மை முற்றுமாய் மேற்கொள்வதற்கும் நாம் வழிவகுக்கிறோம். During this time we go to a terrible time. இந்த நாட்களில் ஒரு கொடிய காலத்தின் வழியாக, பருவத்தின் வழியே நாம் கடந்து போகிறோம். Because of hopelessness we are prone to allow fear and uncertainty to consume us. இந்த நம்பிக்கையற்ற நிலைமையானது நமக்குள்ளாக பயத்தையும் அனிச்சயத்தையும் பிறப்பித்து நம்மை முற்றிலுமாய் அழிக்க செய்கிறது. To consume us to the point where we will use our own imaginations of our heart to deliver us rather than relying on God for deliverance. நம்மை விடுவிக்கும்படி கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளாமல், கர்த்தரை நாடாமல், நம்முடைய இருதயத்தின் கற்பனைகளின் மூலமாய் நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அதற்கு நாம் இடம் கொடுத்து விடுவோம். The people of Israel were not much different from us today. இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மை காட்டிலும் வேறுபட்டவர்களாய் இல்லை. They tried to trust God and it did not work. அவர்கள் தேவனை நம்பி பார்த்தார்கள், ஆனாலும் அவர்கள் விரும்பினது போல் காரியம் நடக்கவில்லை. And God did not do anything to help them. அவர்களுக்கு உதவி செய்யும்படி தேவன் ஒன்றையும் செய்யவில்லை. So in their mind they said, why should we follow him? ஆகினால் தான் அவருடைய சிந்தையிலே யோசித்தார்கள், நாம் ஏன் இந்த தேவனை பின்பற்ற வேண்டும்? Therefore they became guilty of following their own thoughts, their own ideas, their own imagination of a broken heart. ஆகையால் தான் முறிந்து போன அவர்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள், கற்பனைகள், யோசனைகள், தாற்பரியங்களுக்கு பின்பாக போகத் தொடங்கினார்கள். In moments of anger and frustration we have done similar things and ended up with a broken heart. நாமும் கூட கோபத்தின், விரக்தியின் காலகட்டங்களில் இப்படிதான் செய்கிறோம். அது கடைசியில் முறிந்து இருதயமாக முடிகிறது. It is like falling into a quicksand. The more we struggle to get out, we sink further in. அது உளையான சேற்றில் விழுந்தது போல் மாறிவிடுகிறது. எவ்வளவாய் நாம் அதிலிருந்து வெளியே வர முயற்சிக்கிறோமோ அவ்வளவாய் இந்த சேரானது நம்மை உள்ளே இழுக்கிறது. The result of all this we get angry. இதனுடைய பின்விளைவுகள் என்ன? நாம் கோபப்படுகிறோம். Let us turn to the book of 1 Kings chapter 11 and read verse 9. 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 9 வசனம். So the Lord became angry with Solomon because his heart had turned from the Lord the God of Israel, who had appeared to him twice. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அவர் கற்பித்ததை அவன் கை கொள்ளாததினால் தேவன் அவன் மேல் கோபமானார். After reading this scripture we cannot blame God for being angry with King Solomon after he disobeyed him. இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய் கர்த்தர் அவன் மேல் கோபம் கொண்டதை குறித்து நாம் கர்த்தரை குறை சொல்ல முடியாது. After all, God gave him much wisdom, wealth and power, and God expected Solomon to keep the commandment. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்து தன்னுடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். King Solomon went out and married foreign women who persuaded him to build statues for their gods Milcom and Chemosh. ஆனால் சாலமோனோ அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் நிமித்தமாக அருவருப்பாகிய காமோசுக்கும் மோலேக்குக்கும் மேடை கட்டினான். Milcom or Molech, as it is known, was a notorious false god who demanded human sacrifice. மனித பலிகளை எதிர்பார்த்ததுதான் மோலேக் என்கின்ற அந்நிய தெய்வம். Towards the end of King Solomon's rule, child sacrifice had taken place. And the prophet Micah condemned that practice. சாலமோனுடைய ஆட்சி காலத்தின் முடிவிலேதான் குழந்தைகளை பலி செலுத்தும் பழக்கமானது அதிகமாய் பரவி இருந்தது. மீகா தீர்க்கதரிசி அதை கண்டித்தும் இருந்தார். Just like you can also be angry in some situations of your life. எப்படி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு சில பகுதிகளிலே கோபத்தை வெளிப்படுத்தக்கூடுமோ, God also gets angry with his people who don't obey him. தமக்கு கீழ்ப்படியாத தம்முடைய ஜனத்தின் மேல் தேவனும் கோபம் கொள்ளுகிறார். Let's turn to the book of Micah chapter 6 and read verse 7. மீகா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நாம் திரும்புவோம். Will the Lord be pleased with thousands of rams, 10,000 rivers of oil? Shall I give my firstborn my transgression, the fruit of my body for the sin of my soul? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் என்னையால் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? In those days the people would sacrifice their children to pay for their sins or transgressions. தங்களுடைய பாவம் அல்லது மீறுதல்களுக்கு கணக்கு தீர்க்க அந்த நாட்களிலே மக்கள் தங்கள் குழந்தைகளை பலியாய் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். They did this to get God's reward and favor. தேவனுடைய தயவையும் தேவனுடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி இவர்கள் இதை செய்து கொண்டிருந்தார்கள். They could not understand that God wanted their faith and obedience, but not their human sacrifices, which was an abomination to him. தேவன் அவர்களுடைய விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலையே எதிர்பார்த்தாரே ஒழிய அருவருப்பான குழந்தை பலியை தேவன் வெறுத்தார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. The scriptures give the reason for God's anger. Solomon's heart was turned from God. தேவனுடைய இருதயத்தில் எழும்பின கோபத்திற்குண்டான காரணத்தை வேதவாக்கியம் தெளிவாக்குகிறது. சாலமோனுடைய இருதயம் தேவனுக்கு விரோதமாய் திரும்பியது. Solomon started out with a heart towards God. And God appeared to him and said to him, ask for anything. ஆரம்பத்தில் சாலமோனுடைய இருதயம் தேவனை பற்றி கொண்டிருந்தது. தேவனும் சாலமோனை பார்த்து உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றார். Solomon's request from God was for wisdom to judge the people. சாலமோன் தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டது என்னவோ, ஜனங்களை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு ஞான இருதயத்தை தேவன் தர வேண்டும் என்று. The second time God appeared to Solomon was at the dedication of the temple. இரண்டாவது முறை தேவன் சாலமோனுக்கு தோன்றியது அந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை நேரத்திலே. At this time King Solomon had already fallen into sin. அந்த கட்டத்தில் ஏற்கனவே சாலமோன் ஆனவன் பாவத்தில் விழுந்திருந்தான். This temple was not built entirely according to God's will. இந்த ஆலயமானது முழுமையாய் தேவனுடைய சித்தத்தின்படி கட்டப்படவில்லை. It was built on the backs of slaves, financed by heavy taxation, and he used brawny instead of gold. அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு அவன் அதிகமாய் அடிமைகளை பயன்படுத்தினான். அதிகமான வரி வசூலித்தான். அவன் பொன்னுக்கு பதிலாக மாற்று உலோகத்தை பயன்படுத்தி அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பினான். Really, it was Solomon's temple, not God's temple. மெய்யாகவே அது தேவனுடைய ஆலயமாய் இருக்கவில்லை, சாலமோனுடைய ஆலயமாகத்தான் இருந்தது. Solomon had pushed God so far and God is angry with him. சாலமோன் அவ்வளவாய் தேவனை தள்ளி இருந்த காரணத்தினால்தான் தேவன் சாலமோன் மேல் கோபமானார். If God is capable of anger, it is possible that we could make him angry. தேவன் கோபம் கொள்ளுவாரானால் நாமும் தேவனை கோபம் ஊட்ட முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Have you made God angry because of the lifestyle you have? உங்களுடைய வாழ்க்கை முறையின் நிமித்தமாய் நீங்கள் தேவனை கோபமூட்டி இருக்கிறீர்களா? In the book of Exodus chapter 32 verse 7 to 14 we see something here that you should be aware of. யாத்ராகம் 32ஆம் அதிகாரம் 7-14 வசனத்திலே நாம் ஒரு சில காரியங்களை கவனிக்கிறோம். அதை குறித்து ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். We see that God got angry because the people of Israel were worshiping a golden calf and declared to destroy his people. இஸ்ரவேல் ஜனங்கள் பொன்னினால் வார்க்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை ஆராதிப்பதை கண்டு கோபமடைந்து அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். We see Moses intervening and change the heart of God. அங்கே நாம் பார்க்கிறோம் மோசே ஆனவன் தேவனுக்கும் அந்த ஜனங்களுக்கும் இடையே நின்று தேவனுடைய இருதயத்தை மாற்றினான் என்று. When a woman or when a married woman sees her husband go after another woman, she feels angry ஒரு ஸ்திரீ அல்லது ஒரு திருமணமான ஒரு ஸ்திரீ தன்னுடைய புருஷன் வேறு ஸ்திரீக்கு பின்பாக போவதைக் கண்டு அவள் கோபமடைகிறாள். But she also feels hurt, frustration, sadness, grief, rejection and fear. ஆனாலும் அதே சமயத்திலே அவள் ஒரு விரக்தியையும் ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு கசப்பையும் ஒரு பயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க செய்கிறாள். The word anger often carries the idea of wishing someone harm. பொதுவாக கோபம் என்று சொல்லும் பொழுது அதனோடு கூட ஒருவருக்கு தீங்கை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் யோசனை அதோடு கூட ஒட்டி கொள்ளுகிறது. God meant no harm to King Solomon, for he loved Solomon. தேவன் சாலமோனில் அன்பு கூர்ந்ததினால் சாலமோனுக்கு எவ்வித தீங்கையும் தேவன் ஏற்படுத்தவில்லை. The word that would have been appropriate was heartbreak instead of anger. சரியான வார்த்தை அங்கே நாம் பயன்படுத்த வேண்டுமானால் கோபம் அல்ல, அவருடைய இருதயம் உடைந்து போனது என்றுதான் சொல்ல வேண்டும். The Lord's heart was broken because Solomon's heart was turned away from him. சாலமோனுடைய இருதயம் தேவனை விட்டு பின் திரும்பினதினால் தேவனுடைய இருதயம் உடைந்து போனது. We need not fear God for being angry with us in the sense that he would wish us harm. தேவன் நம்மில் கோபப்படுவதைக் கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. நமக்கு அவர் ஏதாவது தீங்கை வரவழைப்பார் என்று நாம் எண்ண வேண்டியதில்லை. My dear brothers and sisters, today I want to encourage you to obey God in everything that he has given you. எனக்கு அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு காரியத்திலே நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Don't let brokenness make you decide to do the wrong things. உடைக்கப்பட்ட நிலைமையானது தவறான காரியங்களை தவறான தீர்மானங்களை எடுக்க நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். Obey the will of God and you will see how he will turn to you once more and answer your prayer. கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்கள் அவர் எப்படி உங்கள் பக்கமாய் திரும்பி உங்களை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார் என்பதை. Remember our disobedience causes him heartache. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய கீழ்ப்படியாமை அவருடைய இருதயத்தை உடைக்கிறது. Until we meet again next time, God bless you all. Amen. அடுத்த முறை நாம் சந்திக்கும் மட்டுமாய் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Send us your testimonies and feedbacks to Angel TV, Villivakkam, Chennai 49, Tamil Nadu, India. Our email address info@angeltv.org. உங்கள் சாட்சிகளையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி Angel TV, Villivakkam, Chennai 649, Tamil Nadu, India. எங்கள் மின்னஞ்சல் முகவரி info@angeltv.org.